ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போகிற ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலும் அந்த துறையில் ஜாம்பவான்கள் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சில பேர் இருந்துட்டு வருவாங்க. ஆனால் ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்குமே அந்த துறையில் ஜாம்பவான்களாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அவங்க துறையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையை செலுத்தியிருப்பாங்க, நல்ல ஒரு முக்கியமான ஒரு நபர்களாக வளம் வந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த காலகட்டத்திலே அவங்களுக்கு இணையாக நிறைய பேர் வளம் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுடைய வாழ்க்கையை இழந்து அதுக்கப்புறமா ரொம்பவே சோகமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. சினிமாவிலையும் அப்படி தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் முன்னணி நடிகர் நடிகைகளாக உச்ச நட்சத்திரங்களாக இருந்தப்போ அவங்களுக்கு இணையாக நிறைய நடிகர்கள் அப்போது எழுந்து வந்தாங்க. ஆனால் அடுத்தடுத்து ஏதோ ஒரு சில காரணங்களால அவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப பெரிய கேள்விக்குறியாகவே மாறியிருந்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் முன்னணி நடிகர்களுக்கு இணையாக வந்த பலரும் அதுக்கப்புறமா இருந்த இடம் தெரியாமலே காணாமல் போயிருக்காங்க. ரொம்பவே கவலைக்கிடமான ஒரு நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பார்த்தோம் அப்படின்னா, 80களில் அறிமுகமான முக்கியமான கதாநாயகன் ஒருவர், ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசனுக்கு இணையாக வந்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த நடிகருடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு நிறைய விஷயங்கள் நடந்து ரொம்பவே சோகமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ரொம்பவே கவலைக்கிடமான ஒரு நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்காரு. இப்போ வரைக்குமே அவருக்கான ஆசைகள் எதுவுமே நிறைவேறாமல் போயிருக்கு. ரொம்பவே மன உளைச்சலுக்கும் ஆளான அந்த பிரபலமான நடிகர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால், நம்மளுடைய டாப் 10 அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நியூஸ்க்குள்ளே போகலாம். ஸோ தமிழ் சினிமாவில் பார்த்தோம் அப்படின்னா, 1980களில் கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமானவர் தான் நம்முடைய சுதாகர் அவர்கள். சுதாகர் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய மூத்த தலைமுறையினர் எல்லாருக்குமே தெரியும். 80-90களில் முன்னணி நட்சத்திரங்களாக இருந்த ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசனுக்கு இணையாக அப்போவே அதிக அளவு ரசிகர்கள் பட்டாளத்தை சுதாகர் அவர்கள் வச்சுருந்தார். சுதாகர் அவருடைய ஒவ்வொரு திரைப்படங்களுமே ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. அந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் திரைப்படங்களுக்கு எந்த அளவு வரவேற்பு இருந்துச்சோ அதே வரவேற்பு சுதாகர் அவர்களுடைய திரைப்படங்களுக்கும் இருந்துச்சு. முக்கியமான பண்டிகை காலத்தில் ரஜினிகாந்த், கமலஹாசன், ராமராஜன் இவங்களுடைய திரைப்படம் வெளியாகும் போது சுதாகர் அவர்களுடைய திரைப்படமும் வெளியாகும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு முன்னணி நடிகராக சுதாகர் அவர்கள் வளம் வந்தார். அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் சுவர் இல்லாத சித்திரங்கள், மாந்தோப்பு கிளியே உள்ளிட்ட நிறைய திரைப்படங்களில் நடிச்சுட்டு வந்தார். இவருடைய வளர்ச்சியை பார்த்த நிறைய இயக்குநர்கள் பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தடுத்து இவரை வச்சு திரைப்படம் இயக்குனா வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல திரைப்படங்களை இயக்கிட்டு வந்தாங்க. வாய்ப்புகள் நிறைய இவரை தேடி வர ஆரம்பிச்சது. இருந்தாலும் அவருடைய திரைப்படங்கள் அடுத்தடுத்து தோல்வியை சந்திக்க ஆரம்பிச்சது. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே மக்கள் மத்தியில் வெளியாகவே இல்லை. தொடர்ந்து சுதாகர் அவருடைய திரைப்படங்கள் தோல்வியை தழுவ ஆரம்பிச்சது. ஒரு காலகட்டத்தில் சினிமா துறையை விட்டு ஒதுங்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சோகமான நிகழ்வானது நடந்திருக்கு. ஏற்கனவே அந்த காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக வளம் வந்தவர் தான் நடிகை ஸ்ரீபிரியா. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசனோட இணைந்து நிறைய திரைப்படங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, நிறைய நடிகர் நடிகைகளுக்கும் கூட ஒரு மிகப்பெரிய க்ரஷ்ஷாக இருந்தவர் தான் நடிகை ஸ்ரீபிரியா. இப்போ வரைக்குமே நிறைய திரைப்படங்களில் நடிச்சிட்டு வந்தாங்க. இன்றைக்கி கூட கமலஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்திலேயே சுதாகர் அவர்களுக்கும் ஸ்ரீபிரியா அவர்களுக்கும் இடையில் காதல் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமானது வெளியாகியிருக்கு. ஒரு கட்டத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு நடந்து பிரிஞ்சிருந்திருக்காங்க. நிறைய திரைப்படங்களில் இணைந்து நடிக்கும்போது தான் இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் உருவாச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே ஸ்ரீபிரியாவுக்கும் நவரச நாயகன் கார்த்திக் அவர்களுக்கும் காதல் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருந்தோம். சுதாகர் அவர்களோடையும் இவங்களுக்கு காதல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ தான் வெளியாகிருந்திருக்கு. கருத்து வேறுபாட்டுக்கு பின்னாடியும் கூட சுதாகர் அவர்கள் ஸ்ரீபிரியாவை துரத்தி துரத்தி காதலிச்சிருந்திருக்காரு. இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவருடைய ஆசை நிறைவேறாமலே போயிருந்திருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, மீண்டும் திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் முன்ன மாதிரி அவரால் முன்னணி நடிகராக வளம் வர முடியல. குணச்சித்திர நடிகராக நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ வரைக்குமே நிறைய திரைப்படங்களில் நடிச்சிட்டு வராருங்க. நமக்கு தான் இவர் அடையாளம் தெரியாமலே போயிருந்திருக்கு. கடைசியாக தானா சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் அழகுமீனாவுக்கு கணவராக நடிச்சிருந்தார். இப்போ வரைக்குமே நிறைய திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களை பண்ணிட்டு வராரு நம்மளுடைய நடிகர் சுதாகர் அவர்கள். ஸோ விவோஸ், நடிகர் சுதாகர் பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.